நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெட்னரி பற்றியும் அதுக்கப்புறம் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பால்ட்ரி டெக்னாலஜி டெய்ரி டெக்னாலஜி இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இனிமேலும் போட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விட்னரி யூனிவர்சிட்டியோட அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து போன வருஷத்தோட அதாவது ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் ப்ரீவியஸ் இயரில் இருக்க கட் ஆஃப் வச்சு தான் அந்த வருஷமும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கிறது நடக்கும். நமக்கு வந்து சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் வச்ச கட் ஆஃப் வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப இதில் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு தான் நான் சொல்கிறேன், நாட் ஃபார் பிஜி. ஓகேவா? 2019 to 2020 பார்த்தீங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது அஞ்சு கோர்ஸுக்குமே பார்க்க போகிறோம். அஞ்சு கோர்ஸு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சில் பார்த்தீங்கன்னா அகாடமிக்னு ஒன்று இருக்குது, ஒகேஷனல்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை நடுவில் ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாத போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தாலும் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அந்த மாதிரி வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக். ஓகேவா? அகாடமிக் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 192.75 கொடுத்துருக்காங்க, பிசிக்கு 189.50, பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 186.00 கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 190.00, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 186.00, எஸ்சிஏக்கு 181.50, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 176.50. இது பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்க கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் ஒகேஷனல். ஒகேஷனலில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 191.67, பிசிக்கு 185.33, பிசிஎம் 164.67, எம்பிசி 185.67, எஸ்சி 189.00, எஸ்சிஏ 184.67, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒகேஷனலில் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மூணாவது கோர்ஸு, ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 177.50, பிசிக்கு 165.50, பிசிஎம்முக்கு பார்த்தீங்கன்னா 174.00, எம்பிசி 170.50, எஸ்சி 168.00, எஸ்சிஏ 164.50, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி அதாவது பார்த்தீங்கன்னா கோழியின படிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 166.00, பிசிக்கு 151.50, பிசிஎம்முக்கு கிடையாது, எம்பிசி 154.00, எஸ்சி 155.00, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி லாஸ்ட் கோர்ஸ், ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 175.50, பிசிக்கு 162.50, பிசிஎம் அண்ட் எஸ்டிக்கு ரெண்டுமே கிடையாது, எம்பிசி 160.50, எஸ்சி 171.00, எஸ்சிஏ 163.50. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப். அதில் வந்து லாஸ்ட்டாக எந்த சீட்டோட முடிஞ்சதோ அதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுவே கட் ஆஃப் தான் இருக்குமா? இப்போ பிவிஎஸ் அண்ட் ஏஹெச் வந்து 192.75 எடுத்தால் தான் ஓசியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குமா? பிசியில் பார்த்தீங்கன்னா 189 சம்திங் அந்த கட் ஆஃப் எடுத்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஞ்சிலிருந்து பத்து வந்து டவுட்டு தான், அஞ்சு கட் ஆஃப் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீட் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போடுவோம். அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ இதிலே போட்டால் அப்படின்னா அது உங்களுக்கு குழப்பமாயிடும். ஓகேவா? இப்போ இதில் இருக்க கட் ஆஃப்லேருந்து உங்களோட கட் ஆஃப் 10 மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி, 10 கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வெட்னரி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் 5 கட் ஆஃப் கம்மியாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் சீட் கிடைக்கிறதான வாய்ப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. 10 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா சீட்டுங்கிறது கிடச்சிரும். ஸோ வர வாய்ப்பு வந்து யாருமே தவற விடாதீங்க. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அந்த வெட்னரி சயின்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஒரு ரேர் கோர்ஸ். கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இந்த கோர்ஸுங்கிறது இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சோடனே கண்டிப்பாக உடனே வேலைங்கிறது வந்துடும். இன்ஜினியரிங் மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு அங்கேயும் அலைய வேண்டியது கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்பவே கம்மி. நீங்கள் அந்த மாதிரி கோர்ஸ் கூட படிக்கலாம். அந்த பால்ட்ரி டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கோர்ஸாக கண்டிப்பாக படிக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, பட் பால்ட்ரி அண்ட் டெய்ரிலாம் அவ்வளோவா இல்லை. ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்பவே கம்மி தான். ஸோ இதை சூஸ் பண்ணி படிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளைவே பண்ண மாட்டாங்க. அது ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெட்டினரி கிடைக்கல அப்படின்னா வேறு ஒரு கோர்ஸ் போய் படிச்சுட்ருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் இந்த கோர்ஸும் படிக்கலாம் என்னோடய ஒப்பீனியன் படி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு மேபி அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.